ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, ஜேசன்னா என்ன, ஜேசனை வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் டெமோ வந்து பார்க்க போகிறோம். ஜேசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஃபார்மேட், ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லுவாங்க. ஜேசன் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும், ஒரு சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு சில டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் இந்த ஜேசன் டேட்டா ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிளைண்ட்டு வந்து சர்வர்கிட்ட எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாவை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சர்வரும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாவை ஜேசன் ஃபார்மேட்டில் அனுப்புகிறாங்க. கிளைண்ட் வந்து அந்த ஜேசன் டேட்டாவை ரீட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஜேசனில் வந்து ரெண்டு பேராம் இருக்குது, வந்து பார்த்தீங்கன்னா கீ, அதுக்கப்புறம் வேல்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிளில் இதுதான் வந்து கீ, இது வந்து வேல்யூ. கீ அதுக்கப்புறம் இது வேல்யூ. ஜேசன் டேட்டாக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறாங்க. இது வந்து எம்ப்ளாயை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஜேசன் டேட்டா. கிளைண்ட் வந்து சர்வர்கிட்ட எனக்கு ஒரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சர்வர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை ஜேசன் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி அவங்க சீரியலைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ கிளைண்ட்டில் இந்த ஜேசன் டேட்டா வந்த உடனே அதை டீசீரியலைஸ் பண்ணி மறுபடியும் அவங்க இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை உருவாக்குறாங்க. ஜேசன் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ், நம்பர்ஸ், பூலியன், அரேஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் பூலியன், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். ஸோ ஜேசன் டேட்டா ஃபார்மெட் வந்து ரொம்ப லைட் வெயிட். சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு நம்மளால் நிறைய டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஜேசனுக்கு முன்னாடி எப்படி ஒரு வெப் பேஜ் லோட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ரௌசர்லேருந்து ஒரு வெப் பேஜ் லோட் பண்ணும்போது சர்வர்லேருந்து HTML, CSS, JavaScript ஃபைல் வந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம எந்த ஆக்ஷன் பண்ணாலும் மறுபடியும் HTML, CSS, JavaScript ஃபைல் வந்து ரீலோட் ஆகிட்டே இருக்கும். இதனால் சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த HTML ஃபைல்ஸ்லாம் சேமாக தான் இருக்கும், பட் ஸ்டில் எவ்ரி டைம் அது ரீலோட் ஆகிட்டே இருக்கும். இதனால் ஒரு இஷ்யூ என்னென்னா, நம்ம நிறைய பேண்ட்வித்தை யூஸ் பண்ணுறோம், லேட்டன்சி அதிகமாக இருக்கும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம SPA-ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். SPA-னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரௌசரில் வெப் பேஜை லோட் பண்ணும்போது இனிஷியல் ரெக்வெஸ்ட்டுக்கு மட்டும்தான் அந்த HTML, CSS, JavaScript ஃபைல் வரும். அதுக்கப்புறம் பண்ணுற எந்த ட்ரிகருக்கும் நமக்கு வந்து HTML லோட் ஆகாது, வெறும் டேட்டா மட்டும்தான் நம்ம சர்வர்லேருந்து வரும். அதாவது JSON ஃபார்மெட்டில் இந்த டேட்டா வரும். ஸோ SPA-யோட பெனிஃபிட் என்னென்னா, மறுபடியும் நமக்கு HTML ஃபைல்ஸும் CSS-ம் லோட் ஆகாது. அதனால் பேண்ட்வித் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறோம், லேட்டன்சி அதிகமாக இருக்கும், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு டெமோ பார்ப்போம், அப்போ உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜேசன் டேட்டாவை ஒரு ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் ஆக்சஸ் பண்ணி அதை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். ஆல்ரெடி ஸ்ப்ரிங் சர்வர் வந்து ரன் ஆகிட்ருக்கு, இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட். இதில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் எம்ப்ளாயிஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த எண்ட் பாயிண்ட்டை நான் வந்து போஸ்ட்மேன் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரன் பண்ணிட்டுருக்க அந்த ஸ்ப்ரிங் சர்வரில் இருக்கிற ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இப்போ ஜேசன் ஃபார்மேட்டில் இந்த டேட்டா கிடச்சிருக்கு நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேராம்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் கீ, இதுதான் வேல்யூ. ஜேசன் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், பூலியன்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அரேவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் இருந்துச்சுனாலே இது வந்து அரேஸ். இப்போ நம்ம செகண்ட் டெமோ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன், 3000 கோடில் ரன் ஆகிட்ருக்கு. பேக் எண்ட் வந்து ஒரு ஸ்ப்ரிங் ரெஸ்ட் சர்வர், 88 ரன் ஆகிட்ருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் எண்ட் நான் லோட் பண்ணும்போது பேக் எண்டுக்கு நம்ம ஒரு என் பாயிண்ட்டை கால் பண்ணுறோம், ஸ்லாஷ் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. ஸோ உடனே சர்வர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேசன் டேட்டா ஃபார்மேட்டில் நமக்கு ரெஸ்பான்ஸை கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீ வேல்யூ, கீ வேல்யூ. ஸோ இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். நம்ம எப்போல்லாம் வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து எஜாக்ஸ் கால் பண்ணுறோமோ சர்வருக்கு, அப்போ நமக்கு ஜேசன் டேட்டா நமக்கு கிடைக்கும். ஜேசனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து லைட் வெயிட், ரொம்ப ஃப்ளெக்சிபிள். பெரிய ஃபைல்ஸ் லைக் ஆடியோ வீடியோ ஃபைல்ஸை கூட நம்மளால் ஜேசன் ஃபார்மெட் யூஸ் பண்ணி நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம ஜேசனோட பேசிக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ.